இலவசமாக நம்ம வந்து மாணவர்களுக்கும் முடியாதவங்களுக்கும் வகுப்பு எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். பல பேர் மிஸ் இதை வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கீங்க. என்னன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம வந்து மற்ற ஆட்களை சொல்றேன், இது இதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் பணம் வாங்கிட்டு பண்ணலாமே அப்படின்றாங்க. பணம் வாங்கிட்டு பண்ணலாம், வாங்கிட்டு பண்ண முடியாது. பணம் எதற்காக உங்க தேவைக்கு வாங்கணும். இந்த ஃபவுண்டேஷனுக்கு, இந்த மக்களுக்கு, மற்ற விஷயங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு இருந்துட்டா பிரச்சனை இல்லைனா. இதுலயும் இப்ப எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன் நீங்க, உங்களுக்கு நானே எங்கெல்லாம் சிக்கும்னு உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் நீங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் என்னதான் ஞானம் அடைஞ்சிருந்தாலும் அவனுக்கு டெஸ்ட்ன்றது சாகுற வரைக்கும் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, என்னதான் ஒரு மனிதன் ஞானம் அடைந்தாலும் ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்புணர்வு நிலையோடு அவன் இல்லை அப்படின்னா அவன் மைண்டு நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுறான். அவனை எங்க அவனை மாட்டி விடும், எங்க சிக்க வைக்கின்றதே தெரியாது, எந்த ரூபத்தில் வருன்றதே தெரியும். ஏன் அப்படின்னா ஒருத்தன் தனக்குள்ள பரம்பொருளை பார்க்கும் போது அண்ட சராசரமும் இவன் சொல்றதை கேட்கும். தேவதைகள் சொல்ற தேவதைகள் இவன் சொல்றதை கேட்கும். தேவதைகள் கட்டுப்படும், நவகிரகங்கள் கட்டுப்படும், பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். சாட்சாத் அவன் அந்த பரம்பொருளாகி இறைவனாவே அவன் மாறிடுவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்க நடந்துகிட்டு இருக்கும் போது எப்படி இப்பேற்பட்ட ஆற்றல அந்த இறைவனானவன் எல்லாத்துக்கும் எப்படி கொடுப்பான்? எங்க நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், டெய்லியும் வந்து உங்ககிட்ட காசு கேட்கறான், ரெண்டு நாள் கொடுக்குறீங்க, மூணு நாள் குடிக்க, நாலாவது நாள் கொடுக்கும், உங்களுக்கு என்ன தோணும்? இவன் என்ன வேலை பாக்குறான்? நம்மளே இவனை பணத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்துருவோம் போலயே. முதல்ல இவன் தகுதியை வளர்த்துக்கிட்டு போட வேலைக்கு போடான்னு அனுப்பிச்சு விட்டுறீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், உங்க புத்திக்கே இப்படி தோணுது? பெரிய பெரிய சமாச்சாரம் எல்லாம் அவர் கொடுக்க போகும்போது, பெரிய பெரிய சமாச்சாரம்லாம் நான் சொல்றது, கொடுக்க போகும்போது உங்க தகுதியை செக் பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க. உடனே எப்படி கொடுப்பாங்க? நீங்களே திங்க் பண்றீங்களங்க. ஒரு தகுதியான ஆளுக்கு தான் போகணும், ஒரு சாப்பாடு கொடுப்போம், பசிக்கிறவனுக்கு போய் கொடுங்க அப்படின்றீங்க. எல்லாம் உணர்ந்தவன் மாதிரி, பசின்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அது வேற மேட்ருச்சு, அதை விடுங்க. உங்களை திட்டுறதுக்கு நான் சொல்லல, உணர்றதுக்காக சொல்றேன். இந்த உலகத்துல பசிக்கிறவன் எவனும் அவனுக்கு போய் பார்த்து கொடுங்க, தேவை எவனும் அவனுக்கு போய் பார்த்து கொடுங்க. இவ்வளோ தெளிவா இருக்கீங்களே, நீங்க அவ்வளவு தெளிவா உங்க வாழ்க்கையில இருந்தீங்களா? இதுதான் பிரச்சனை, உங்க எல்லாருக்கும் பிரச்சனை அதுதான். ஒரு ஒரு அலுமினிய பிளேட்ல வந்து நம்ம போய் இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், அதாவது பேர் என்ன, டெட்ரா பேக்கச்சேரி ஏதோ ஒண்ணு, அந்த ஃபாயில் கோட்டல கொண்டே கொடுக்குறோம். நிறைய மெசேஜஸ் உங்ககிட்ட இருந்து வருது. என்ன வருது? ஜென்ரலாவே அண்ணா இதை வந்து இதுல கொடுங்க, அதுல கொடுங்க அப்படின்னு சொல்றத நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அன்போட சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் வரவேற்கப்படுது. அவ்வளவுதான், அன்புக்கு அகங்காரத்துக்கு ஒரு சின்ன நூல் தான். என்ன நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய இது பண்றீங்க, பெரிய பரம்பொருள் அப்படி இப்படின்றீங்க, ஏன் வேற இதுல கொடுக்க வேண்டியதானே, இயற்கையா போக வேண்டியதானே. பேசிக்கான காமன் சென்ஸ் பா. லாக்டவுன்ல எவன் கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான்? எங்க போய் நீங்க ஆர்கானிக்கா வாங்குவீங்க? ஒருத்தர் கேட்கிறாரு கமெண்ட்ல, வாட்டர் பாட்டில், நீங்க வாட்டர் பாட்டில கொடுக்காதீங்க, வாட்டர் வேற எதுலயா, வேற எதுல கொடுக்கறது? நிதர்சனத்துக்கு வாங்கய்யா, பிராக்டிக்கல் திங்குக்கு வாங்கய்யா. எல்லாருமே ஏதோ சம்பந்தமே இல்லாதவே பேசிட்டு இருக்கீங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கு, நான் உணர்றதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நடக்காத ஆகாத காரியத்தை தான் பேசுறது. பேசிக்கான காமன் சென்ஸ், வாட்டர் பாட்டில வேற எப்படி கொடுக்கறது? முதல்ல நம்ம முதல்ல தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. நான் பேசினேன், எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு உள்ளுக்குள்ள சுற்றுச்சூழலை பற்றி நினைக்கவே வேண்டாம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இருந்தாலும் அதுவும் நம்ம சுற்றுச்சூழல் பற்றி ஒரு பார்ட் பார்க்க வேண்டியதாக இருக்கு, இல்லைன்னா புரியாது உங்களுக்கு. அப்போ பேசிக்கான காமன் சென்ஸ், எல்லாருமே ஞானி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பு உணரவே இல்லை, ஒரு தப்பு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. யாராவது சொன்னால் பட்டுன்னு கோவப்படுறீங்க, ரைஸ் ஆகுறீங்க, கடுப்பாகிறீங்க. ஒரு விளக்கம் சொன்னால் உங்கள் ஈகோ தடுக்குது, உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் ஈகோ தான். என்னைக்கு உங்க ஈகோவை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க தயார் நிலையில இருக்கீங்களா? இறைவனை நீங்க கூப்பிட வேணாம், ஓடி வந்து உங்களுக்குள்ள உட்காந்துக்கா. நீ வெளியில போடானாலும் போக மாட்டாங்க, போகவே மாட்டான். ஏன்னா அந்த ஆள் தேடிட்டு இருக்கான், நல்லவன் எவன்டா இருக்கான், அவரா வந்து ரெடி பண்ண மாட்டார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அவர் ஒரு 20 ஸ்டெப் 30 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த வாழ்க்கைய ஒரு தேவைக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன், ஒரு கட்டத்துக்கு மேல தப்புன்னு தெரிய வருது. சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, பல வெளிநாடுகளில் பல விதமான ஞானிகள் தோன்றி இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, வேற வேற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு வலிக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க பயப்படுறீங்க, இங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனைனா பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்க முக்காவாசி பேர், 99.9% மக்கள் இந்த உலகத்தில் பயத்தில் மட்டுமே வாழ்கின்றனர், யாரும் நிம்மதியா வாழல. இதான் உண்மை. என்ன பயம்? எல்லாத்துக்கும் பயம். இப்படி இருந்தா, இப்படி நடந்துட்டா நான் என்ன பண்றது?
இப்படி போயிருச்சுன்னா என்ன பண்றது, லாஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? எப்பா நெகட்டிவ பத்தி திங்க் பண்ணி சேஃப் சைடுக்கு ரெடி பண்றது பிரச்சனையே இல்லப்பா. நான் அதெல்லாம் தவறே சொல்லல, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டிலேயே இருந்தா ஒரு கட்டத்து மேல என்ன ஆயிடுது, உங்க மைண்ட் நெகட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணு, அந்த லெவலுக்கு போயிடுறீங்க. 80 வயசு 90 வயசு எல்லாம் போகும்போது அகங்காரம் வந்துருது, வயசு ஆயிடுது, எவன் சொன்னா கேட்க முடியாதுன்ற தன்மை போயிருது. 80 வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பொய்னு ஒருத்தன் வந்து சொல்லும் போது உங்க அகங்காரம் டச் ஆகுது, இவெல்லாம் என்ன பெரிய புடிங்க நமக்கு சொல்றது அப்படின்னு. இந்த உண்மையை உணர்ந்து நீ நான் சொல்றத கேட்கலனாலும் பரவாயில்ல, இன்னும் உயர்ந்த ஞானிகள் உயர்ந்த சித்தர்கள் எத்தனையோ பேருங்க, நீ அவங்க சொல்றதையாவது கேட்டு சரி வெளியில பாக்குறத நீ பாட்டிட்டு உள்ள திரும்பன்னு திரும்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நீ உள்ள திரும்பிட்டீங்கன்னாவே பயணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அகங்காரத்தை வளர விடக்கூடாது. பல பேர் தோத்து போறதுக்கு உண்டான காரணமே அதுதான், அகங்காரம் தான். பல பேர் இன்னைக்கு சொல்றேங்க, ஓப்பனான ஒரு ஃபேக்ட் சொல்றேங்க, இன்னைக்கு எழுதி தரேன் நான், நான் உணர்ந்ததனால் பல கஷ்டங்களை நான் பட்டதுனால அதுக்கப்புறம் மாறின்ற ஒரு நண்பன் கூடவே இருந்து சப்போர்ட்டிவா இருந்து அப்பா அவ இழந்துட்டான், அப்பா ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், குடும்பத்துல பெரிய வசதி இல்லை, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறேன், பல ப்ராப்ளங்கள் உள்ள போறேன், மன ரீதியா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், ஆசாசியா ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அந்த பொண்ணு தெரியும், அவ்வளோ ஃபேமஸா நான் அந்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணுகிட்ட லவ் பண்ண ஏன் இவ்வளோ ஓப்பனாக பேசுறேன் நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ தன்மையான பொண்ணு, அவ்வளோ நல்ல பொண்ணு, எனக்காக உயிரே கொடுக்கக்கூடிய பொண்ணு, என்ன அவ்வளோ பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு, நான் அந்த பொண்ணு பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், சரி இது நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா, நானும் பார்த்தேன் நம்மளுடைய எண்ணம் மனம் பூரா அந்த உலக வாழ்க்கையிலேயே சுற்றிட்டு இருக்கு. கிளியராக ஒரு நாள் அந்த பொண்ணை உட்கார வச்சேன், பேசினேன், கிளியராக பேசினேன், இதுதான் விஷயம், இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ தூரம் க்ளோஸாக இருந்தோம், ஒரு புரிதலில் இருந்தோம், இன்னைக்கு நான் வேற ஒரு விஷயத்தை தேடி ஓடணும்னு நினைக்கிறேன். எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது, ஒரு 2.5 வருஷம் சரியா ஞாபகம் இல்லை. இது பிரேக்கப்னு சொல்ல முடியாது, பரஸ்பர புரிதலோட ரெண்டு பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பண்ணலையா அது செகண்டரி, ஆனா எங்களுடைய புரிதல் என்பது ரொம்ப கிளியரா இருந்ததுனால அவங்களும் ஆன்மீகத்துல நல்ல நிலையில இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அது நமக்கு அவசியமும் இல்லை இப்போதைக்கு, அது வேண்டாம். பட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு மனித வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தா அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குறாங்க, அதுக்காக நீங்க குடும்பத்தை இழக்க வேணாம், விட்டுட்டு மன அளவுல இழக்கணும். இப்ப நான் இழந்த என்ன ஓடி போய் காட்டுக்குள்ளியா உட்காந்துக்கிட்டேன் நானு? மன அளவில் என்று நீங்கள் இழக்கிறீர்களோ உங்களது வாழ்வில் ட்ரிக்கே அதுதான், எல்லாம் உங்களை தேடி வந்துடும். ஆனா அப்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும், இல்லைன்னா அதுல மாட்டிப்பீங்க. அந்த உண்மையை தேடி டிராவல் பண்ண டிராவல் பண்ண டிராவல் பண்ண டிராவல் பண்ண டிராவல் பண்ண டிராவல் பண்ண பல விஷயங்கள் புரிஞ்சுது, பல விஷயங்கள்.